ஹாய் கை சான் இருக்கும் வணக்கம் இது உங்க பி ஃபோர் தமிழக இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ இருந்ததுன்ன அண்ட் பஜாஜ் பல்சர் எஃப் இரநூத்தி ஐம்பது என்எஸ் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் கம்பேரிசன் வீடியோ தான் போது நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்கவே அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க டூ டுவெண்டி எஃப் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்களா அது என்னன்றதை கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களை ஃப்ரெண்ட் லுக் பொறுத்தவளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வந்து எஃப் இரநூத்தி ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல்லி எல்இடி லைட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன டூ ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹாலேஜனில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி எஃப் வந்து நமக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வந்து கொடுத்துட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலுஜனில் தான் வந்து கொடுக்குறாங்க என்எஸ்லேயும் டூ டுவெண்ட்டி எஃப்லையும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியர் லைட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லில் தான் வந்து கவர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு எஃப் பஜாஜ் பல்சர் எஃப் இரநூத்தி ஐம்பதில் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல்லி ஒரு எல்இடியில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்எஸ்லையும் டூ டுவெண்ட்டி எஃப்லையும் வந்து டெய்ல் லைட் பொறுத்தளவுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துட்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபுல்லி ஹாலிஜன் பல்பை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க சரிங்களா அண்டு அது மட்டும் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் டார்க் பவரை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம் எஃப் இரநூத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பாயிண்ட் ஜீரோ செவன் சிசி கொண்ட ஆயில் கோல்டு இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க சிங்கிள் சிலிண்டர் பவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ் கொண்ட அவுட்புட் தரக்கூடிய அண்ட் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் லெவலில் வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க டார்க் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பாயிண்ட் ஃபைவ் மெட்ரோ மீட்டரும் அண்டு ஆறாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் லெவல் வரைக்கும் இருக்குன்றத வந்து சொல்கிறாங்க அண்டு வைட் நூற்றி அறுபத்தி நாலு கேஜி வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாயிண்ட் ஃபைவ் சிசி கொண்ட லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பெட்டர் விஷயங்கள் சிங்கிள் சிலிண்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க பவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு

அண்ட் இங்கே வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கேஜி வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஜாஜ் டூ டுவெண்ட்டி எஃபில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூத்தி இருபது சிசி கொண்ட ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க பவர் பொறுத்தவரைக்கு பார்த்திங்கனா இருபது பாயிண்ட் ஃபோர் ஃபிஎஸும் எட்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் லெவலில் வந்து இருக்குங்கிறது சொல்கிறாங்க டார்க்கு பொறுத்தவளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு பாயிண்ட் ஐம்பத்தி ஐந்து நியூட்டோ மீட்டரும் ஏழாயிரம் ஆர்பிஎம் லெவல் வந்து இருக்குன்றது சொல்கிறாங்க வெயிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கஜி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே நேக்கிட் ஸ்போர்ட் பைக்ன்றது என்எஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் கோல்டு கொடுக்கறது கொஞ்சம் பெட்டராக தான் வந்து படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த எஃப் இரநூத்தி ஐம்பதில் வந்து லிக்விட் கோல் கொடுத்துருக்கலாம் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து ப்ரைசிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஏன்னா இரநூத்தி ஐம்பது சிசின் பொழுது லிக்விட் கோல் கொடுத்தாங்கன்னா ப்ரைசிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி பிரைஸிங்கை வந்து அக்ரஸிவாக பண்ணணுன்ற காரணத்தினால வந்து கொடுத்துருக்காங்கன்றத எதிர்பார்க்கலாம் அண்ட் இங்கே வந்து நமக்கு ஃபுல்லி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் அண்டு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் பால்சர் இரநூத்தி இருபது எஃப் கம்ப்ளீட்டாக ஒரு க்ரேஸியான பைக்காக டிஸ்கண்டினியூ பண்ணுற பண்ணுறாங்கன்னொன்னே ஒரு மாதிரி தான் இருக்குது பட் இது ஒரு லீக்டு ரூமர்ஸாக தான் வந்து போய்கிட்டு இருக்குது மேபி அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க அண்டு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயங்கள் அண்டு எஃப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அண்ட் பிரேக்லேருந்து இருந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு விஷயங்கள் இதில் கொடுத்துருக்க டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நூறுக்கு எண்பதுன்ற ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு எழுபதுன்ற ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க எஃபில் இரநூத்தி ஐம்பது பஜாஜ் பல்சர் டூ டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு தொண்ணூறு அண்ட் ரியர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுக்கு எண்பதுன்ற ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பஜ் அண்ட் இங்கே என்எஸ் டூ ஹண்ட்ரட் பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நூறுக்கு எண்பது அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு எழுபதுன்ற ரேஷ்யோவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டு ப்ரேக்கிங் நம்ம பார்க்கும்பொழுது அண்டு என்எஸ் டூ ஹண்ட்ரட்லேயும் அண்டு பஜாஜ் பல்சர் எஃப் டூ ஃபிஃப்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து ஏபிஎஸ் செட்டப் வந்து கொடுக்குறாங்க மூணுத்துலேயுமே நமக்கு ஏபி செட்டப் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஏபிஎஸ் தான் என்னன்றது வந்து கொடுக்கல அண்டு டிஸ்கில் தான் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அளவு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்எஸ் என்எஸ்லேயும் சரி எஃப் அதாவது இரநூத்தி ஐம்பதுலேயும் நமக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து முந்நூறு எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது எம்எம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்டு டூ டுவெண்ட்டி எஃப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இரநூத்தி எண்பது எம்மும் ரியர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது எம்மும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா அதில் கொடுத்துருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி அன்லாக்ல தான் வந்து ஃபுல்லி அன்லாக் வந்து என்எஸ்சில் வந்து கொடுக்குறாங்க அண்ட் என்எஸ் சாரி எஃப் இரநூத்தி ஐம்பதுலேயும் அண்டு பஜாஜ் டூ டுவெண்ட்டிலேயும் வந்து ஒரு ஒரு அனலாக்ல வந்து கொடுத்துட்டு அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டலையும் வந்து ஆட் பண்ணுறாங்க எஃப் இரநூத்தி ஐம்பது பொறுத்தளவுக்கு பஜாஜ் பல்சார் எஃப் இரநூத்தி ஐம்பதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லி எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிறத சொல்லுங்கள் செமி டிஜிட்டல் கன்சோல்மெண்ட் வித் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க எஃப் இரநூத்தி ஐம்பதுலாம் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என்எஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா செமி டிஜிட் டிஜிட்டல் கன்சோல்மெண்ட் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் வைஸ் வந்து பஜாஜ் பல்சர் எஃப் இரநூத்தி ஐம்பது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க மேபி இந்த பைக்குக்கு ப்ரைசிங்லேயும் வந்து அக்ரஸிவ் பண்ணி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பெட்டர் விஷயங்கள தான் படுது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டெலகோஃபிக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரியர் பார்த்திங்கன்னா என்எஸ்லேயும் எஃப் இரநூத்தி ஐம்பதுலேயும் ஃபுல்லி ஒரு மோனோ ஷாக்காக வந்து கொடுக்குறாங்க அண்டு இங்கே பஜாஜ் பல்சர் இரநூத்தி இருபது எஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஃப்ரெண்டில் வந்து டெலகோஃபிக்ஸ் சஸ்பென்ஷனும் ஃப்ரியர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முட்டை கேஸ் சேஞ்சு டியூவல் ஷாக் அப்சர்பர் தான் வந்து கொடுக்குறாங்க அண்ட் மேபி மோனோ ஷாக் வந்து கிடையாது ஓகேங்களா தென் அது மட்டும் இல்லாமல் அதற்கான அப்டேட்டாக தான் வந்து இந்த எஃப் இரநூத்தி ஐம்பது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைஸிங் டிஃப்ரெண்டேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸிங் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அந்த அரவுண்ட் அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது இப்படி நீங்கள் டூ டுவெண்ட்டி வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்காங்க ப்ரொடக்ஷனும் வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரூமர்ஸும் போய் சரிக்கு ஒரு சில இடங்களில் வந்து இருக்கு அண்டு பார்க்கலாம் மேபி அப்டேட் வந்தால் நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகேங்களா தென் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பஜாஜ் பல்சர் டூ டுவெண்ட்டி எஃப் ஒரு க்ரேஸியான பைக்கை அண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து ஒரு இதுவாக தான் வந்து இருக்குது அண்ட் ப்ரொடக்ஷனை இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சில அண்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது மேபி இது வந்து நான் கேட்டு பார்க்குறேன் அண்டு கேட்டு பார்க்குறேன்ல பட் அப்டேட் அவங்க கொடுத்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து சொல்லிவிட்டாங்க அண்ட் அவங்க தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல மேபி வந்து ஒரு சில இடங்களில் வந்து லீக்டாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு மேபி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து நான் பேசணும் அப்படின்ற நீங்கள் என்னச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அது கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அண்டு இந்த பைக் வந்து இப்போதைக்கு வந்து அண்டு ஷோரூம்ஸில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் மேபி நீங்கள் ஸ்பேர் கிடைக்கிறது வந்து நீங்கள் ஷோரூமில் கேட்டுக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் மேபி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க ஸ்பேர்ஸ்லாம் வந்து கிடைக்குமா என்னன்றது பஜாஜ் டூ டுவெண்ட்டி எஃபுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸிங் டிஃப்ரெண்டேஷன் எல்லாமே வந்து நமக்கு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ஒரு லிக்விட் கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க எண்ணசில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வைட்டும் வந்து அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க அண்ட் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் செட்டப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள் ரியர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபிஎஸ் சட்டக்கூடாது பஸ் பட் டிஸ்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேமா கிளைங்க ப்ரைஸிங்கே நம்ம பார்க்கும்போது பஜாஜ் பல்சர் எஃப் இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு வந்து சேல் பண்ண போகிறாங்க ஷோரூம் டெல்லி ஒன்றும் சென்னை ப்ரைஸ் வந்து அஃபிஷியலாக வரலை ஓகேங்களா டெல்லி மட்டுமே வந்து இப்போதைக்கு போட்டுருக்கோம் என்எஸ் டூ ஹண்ட்ரடனுடைய ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரவாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க அண்ட் பஜாஜ் டூ டுவெண்ட்டி எஃப் இப்போ கரண்ட்லி பிரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரூவாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு வந்து சே சேல் பண்ணுறாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஷோ ரூம் விலையில் வந்து பஜாஜ் டூ டுவெண்ட்டி எஃப்பும் அண்ட் என்னஸ் டூ ஹண்ட்ரடும் வந்து ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது அண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது பட் இப்போ வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி பஜாஜ் இரநூத்தி ஐம்பது சிசி இதில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால ப்ரைஸிங்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளண்ட் பண்ணியிருக்காங்க அண்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த அளவுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆடடாக பண்ணியிருக்காங்க லிக்விட் கூல் மேபி கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அண்டு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுது ஒரு சின்ன டீட்டெயில் கம்பேரிசன் தான் வேறு எதுவும் கிடையாது அண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லை கனெழுதி ஹாரில் போடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்